Hi, this is Raj. Welcome back to another video. In the 4 best bicep exercises, in the workout, room by intense are each and every exercise 4 sets. And reps 12, 10, 8, 6. In the rep ranges, follow up. Unga bicep on the lagging part and grow. These are the best exercises. Okay, but bicep exercise every pattern. Let's get into the video. எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5-10 மினிட்ஸ் ஆஃப் ஃபுல் பாடி வார்ம் அப் பண்ணிடுங்க. ஆஃப்டர் தட் பார்பல் கர்லில் 20 ரெப்ஸ் வித் 2 செட்ஸ் ஆஃப் வார்ம் செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பார் பார்பல் கர்ல். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட எல்போஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அண்ட் உங்களோட ரிஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஒன்லி ஃபோராம் மட்டும்தான் மூவ் ஆகணும். அண்ட் மேலே போகும்போது உங்களோட பைசப்பை நல்லா கான்ட்ராக்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு வரும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். தென் வெயிட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். 12 ரெப்ஸில் லைட்டர் வெயிட் போட்டு அண்ட் 10 ரெப்ஸில் கொஞ்சம் ஹெவியராக போடுங்க. அண்ட் 8 ரெப்ஸில் இன்னும் கொஞ்சம் ஹெவியராக அண்ட் 6 ரெப்ஸில் இன்னும் கொஞ்சம் ஹெவியராக கிராஜுவலாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. தென் செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா டம்பிள் ஹேமர் கர்ல். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அண்ட் எல்போஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அண்ட் உங்களோட ஃபோராம் மட்டும்தான் மூவ் ஆகணும். சேம் உங்களோட பைசப்பை நல்லா கான்ட்ராக்ட் பண்ணிட்டு கீழே வரும்போது பைசப் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நம்மளோட தேர்ட் எக்ஸசைஸ் டம்பிள் ஸ்பைடர் கர்ல். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பெஞ்சில் நல்லா லை பண்ணிவோங்க அண்ட் உங்களோட எல்போஸ் வந்து நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அண்ட் மேலே போகும்போது நல்லா உங்களோட பைசப்பை பீக் கான்ட்ராக்ஷன் பண்ணிட்டு கீழே வரும்போது பைசப் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். தென் லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரோப் ஹேமர் கர்ல். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி ஸ்டெப் பேக் பண்ணிக்கிட்டு ஸ்லைட்டாக பின்னாடி லீன் பண்ணிவோங்க தென் மேலே போகும்போது நல்லா பைசப்பை கான்ட்ராக்ட் பண்ணிட்டு கீழே வரும்போது ஸ்லோவாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். அண்ட் see you on the next video. Thanks for watching.